1. Example 6.3. Prove that 1 plus cos square theta divided by 1 plus cosecant theta equal to cosecant theta. இது ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம். இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணிட்டு ஒரு ஸ்டார் போட்டேன் அப்படின்னா அது வந்து இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம், ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க ப்ராப்ளம் ரிவைஸ் பண்ணும்போது இந்த ப்ராப்ளத்தை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து பார்த்துக்கோங்க. எக்ஸ்ட்ரா இது வந்து இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம், கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்காதான் இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம். ஓகே, இந்த மாதிரி ஸ்டார் போட்டால் இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம், ஸ்டார் போடாமல் இன்னொரு சிம்பிள் போட்டோம்னா வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம். எக்ஸாம்பிள் 6.3, ப்ரூவ் தட். ஓகே, இப்போ நம்ம பார்க்கலாம், இதை சால்வ் பண்ணலாம். சொல்யூஷன் கிவன் டேட்டா எழுதிக்கலாம், கொடுத்துருக்க ப்ராப்ளத்தை அப்படி எழுதிக்கலாம். 1 பிளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா டிவைட் பை 1 பிளஸ் கோசிகன் தீட்டா ஈக்குவல் டு கோசிகன் தீட்டா. கொடுத்துருக்க ப்ராப்ளத்தை அப்படி எழுதிருக்கோம். இப்போ நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு எழுதிக்கலாம், லெஃப்ட் ஹேண்ட் சைடு அந்த டேட்டாஸ் மட்டும் எழுதிக்கலாம். 1 பிளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா டிவைட் பை 1 பிளஸ் கோசிகன் தீட்டா. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இதுல ஒரு ஐடென்டிட்டி யூஸ் பண்றோம். காட் ஸ்கொயர் தீட்டா ஆல்ரெடி நமக்கு தெரியும், காட் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு கோசிகன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் 1. இந்த ஐடென்டிட்டி தான் நம்ம இதுல யூஸ் பண்ண போறோம். அப்ப எப்படி எழுதலாம், 1 பிளஸ் கோசிகன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் 1 த ஹோல் டிவைட் பை 1 பிளஸ் கோசிகன் தீட்டா. மறுபடியும் இந்த இடத்துல ஒரு ஃபார்முலா அப்ளை பண்ண போறோம். என்ன ஃபார்முலான்னு பாருங்க, ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். இது ஏ ஸ்கொயர், ஒன் ஸ்கொயர்னா ஒன் தானே, சோ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா இது ஏ பிளஸ் பி அண்ட் ஏ மைனஸ் பி. இந்த ஃபார்முலா தான் நம்ம இதுல யூஸ் பண்ண போறோம். அப்ப எப்படி சேஞ்ச் ஆகும் பாருங்க, 1 பிளஸ் கோசிகன் தீட்டா மைனஸ் 1 ஏ பிளஸ் ஆ, ஓகே, ஏ பிளஸ் பி இன்டு கோசிகன் தீட்டா மைனஸ் 1 ஏ பிளஸ் பி ஏ மைனஸ் பி இந்த ஹோல் டிவைட் ஹோல் இல்ல இந்த டம் மட்டும் டிவைட் பை 1 பிளஸ் கோசிகன் தீட்டா. ஆக்சுவலா இது 1 பிளஸ் கோசிகன் தீட்டா பிளஸ் 1 இதுவும் சேம் தான். 1 வந்து ஃபர்ஸ்ட் இருக்குது, 1 வந்து செகண்ட் எழுதிருக்கோம், போத் ஆர் சேம். சோ இரண்டு கரெக்ட் ஆகுமா, நமக்கு என்ன கிடைச்சிருக்கு, ஓகே, என்ன கம்ப்ளீட் ஆகல. ஓகே, அடுத்து 1 பிளஸ் ரிமைண்டர் என்ன இருக்கு, கோசிகன் தீட்டா மைனஸ் 1. நெக்ஸ்ட் நமக்கு இந்த 1 உம் இந்த 1 நமக்கு கட் ஆகும். சோ ஃபைனலா என்ன கிடைச்சிருக்கு, ஈக்குவல் டு கோசிகன் தீட்டா. அதானே நமக்கு கொடுத்திருக்காங்க. சோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு, ஹென்ஸ் ப்ரூவ்டு சொல்லிட்டு இந்த ப்ராப்ளத்தை நம்ம கம்ப்ளீட் பண்ணோம். ஓகேவா, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். நான் உங்களுக்கு சொல்ல சஜஷன்ஸ் என்ன அப்படின்னா, நீங்க என்ன ஐடென்டிட்டி யூஸ் பண்றீங்களோ அதை சைடுல நீங்க எழுதிக்கோங்க, பென்னாலேயோ பென்சிலாலேயோ நீங்க எழுதிக்கோங்க. ஓகே, இப்போ நமக்கு இந்த ப்ராப்ளத்தில் ரெண்டு ஒரு ஐடென்டிட்டி அண்ட் ஒரு ஃபார்முலா, காட் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு கொசைன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் 1. ரிவைஸ் பண்ணும்போது உங்களுக்கு அது ஈஸியா இருக்கும், அதை சொல்லலாம். வேற இன்னொன்று, நிறைய மார்க் எடுத்துருக்கு, மார்க் எடுக்கிறதுக்கு இது ஒரு வாய்ப்பாக இருக்கும், ஒரு சான்ஸ். ஓகே, அடுத்து மைனஸ் கே மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா எடுத்துக்கோங்க.